ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்கில் இன்னரிட்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ரூபியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத இப்போ பார்ப்போம். இப்போ நான் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் எம்ப்ளாயி, அதில் வந்து இனிஷியலைஸ் மெத்தடில் நேம் சேலரி வாங்குகிறேன், அட் நேம் அதாவது அட் சேலரி இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி கிளாஸில் ஒர்க்குன்னு ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறேன். இந்த ஒர்க் என்ன பண்ணுன்னா ஐ எம் ஒர்க்கிங்கிறதை ஷோ பண்ணும், அவ்வளோதான். இப்போது ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். எப்படி எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிருக்கேன்னா ஈவன் ஈக்குவல் டு எம்ப்ளாயி டாட் நியூ, எம்ப்ளாயோட பேர் என் பேர் கொடுத்துருக்கேன், அப்புறம் சேலரி 1000 ரூபான்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஈவன்லேருந்து நம்ம ஒர்க்கை இன்வால்வ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஓகே, இப்போது மேனேஜரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? இப்போ மேனேஜர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ மேனேஜர் வந்து ஒரு டைப் ஆஃப் எம்ப்ளாயி தான். அவர் வந்து அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவருக்கும் சேலரி இருக்குது, அவரும் ஒர்க் பண்ணுவார். ஆனால் அவர் கூடவே இன்னொரு ஃபங்க்ஷனும் பண்ணுவார். என்ன ஃபங்க்ஷன் பண்ணுவார்னா அவர் ஹையரிங்கும் சில டைம் பண்ணுவார். அதுதான் அவரோட எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன். இப்போ இது எல்லாத்தையும் பண்ணுவார், கூடவே வந்து ஒரு ஹையரிங் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணுவார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மேனேஜர்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். மேனேஜர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு போட்டுட்டு புதுசாக ஒரு மெத்தடை இன்க்ளூட் பண்ணலாம். அது ஒருவரையும் இதே கூட திருப்பி திருப்பி எழுதுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ தான் வந்து இன்னரிட்டன்ஸ் கான்செப்ட் இங்கே ஒர்க் ஆகும். இன்னரிட்டன்ஸ் கான்செப்டில் என்னென்னா இப்போது இப்படி தான் ரூபியில் இன்னரிட் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மேனேஜர்ன்ற கிளாஸை எம்ப்ளாயி கிளாஸை இன்னரிட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்னா இதில் இருக்கிற இனிஷியலைஸ் ஒர்க் இது எல்லாத்தையும் வந்து இப்போ மேனேஜர் கிளாஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ மேனேஜர் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இப்போ நம்ம புதுசாக திருப்பி எழுத தேவையில்லை. அடிஷ்னலாக மேனேஜரோட ஃபங்க்ஷனும் நம்ம திருப்பி எழுதிக்கலாம். பி ஹையரிங்னு சொல்லிவிட்டு அவரோட ஃபங்க்ஷனும் எழுதிக்கலாம். ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா m equal to manager dot new என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எவ்வளோ பேராமீட்டர் கொடுக்கணும்? 2 பேராமீட்டர் கொடுக்கணும். ஏன்னா மேனேஜர் வந்து எம்ப்ளாயி இன்னரிட் பண்ணியிருக்கு, எம்ப்ளாயியில் வந்து இனிஷியலைஸ் மெத்தட் இருக்குது, அதுக்கு வந்து 2 பேராமீட்டர் நேமு சேலரி. ஸோ ஜான் ஒரு நேம், அதுக்கான ஒரு சேலரி கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயி மேனேஜர் இன்னரிட் பண்ணனால இந்த மெத்தடும் இன்னரிட் பண்ணியிருக்காரு. ஒர்க்குன்ற மெத்தடும் இன்னரிட் பண்ணார். ஸோ எம் டாட் ஒர்க்கு கால் பண்ணலாம், ஒர்க் ஆகுது. இப்போது அடுத்து வந்து மேனேஜருக்கு மட்டுமே உரிய இந்த மெத்தடும் நம்ம கால் பண்ணலாம், எம் டாட் ஹையரிங். ஓகே, இதனால் இதுதான் பார்த்தீங்களா எவ்வளோ கோடை வந்து நம்ம சேவ் பண்ணோம். இதுதான் கோட் ரியூஸ். இன்னரிட்டன்ஸ் வந்து கிரேட்லி எய்ட்ஸ் இன் கோட் ரியூஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் தனியாக டிசைன் பண்ணுறதுக்கும், அதாவது நீங்கள் வந்து எம்ப்ளாயி மேனேஜர்னு இப்படி கரெக்டாக டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா, நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம்.